வாங்க நீ வாய மூடுறா அபி நீ சொல்லு தனு கிட்ட பேச வாய மூடுறா தனு இப்ப என் மனைவி இல்ல ரொம்ப நாளாவே அவ மனைவி இல்லதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது உனக்கு என்ன புரிஞ்சுது அதான் அந்த பர்ஸ் மேடம் மேல உனக்கு லவ் ஆயிடுச்சுல அட நானும் சமத்தா அவ லவ் பண்றேன்ப்பா அதனால என்ன ஆக போகுது அவங்க முதல்ல நம்மளை ஏத்துக்கிட்டாதான் மத்தது எல்லாமே நடக்கும் இங்க ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா மேடம் ஒன்னு புருஷனா ஏத்துக்கிட்டாங்க ஆனா என்னோட மனைவி என்ன புருஷனாவே ஏத்துக்க மாட்டேன்றா அபி எனக்கு ஒண்ணு சொல்லு மேடம்க்கு உன்ன முன்னாடியே தெரியுமா ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் ஆனா எனக்கு யாரையும் தெரியாது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன் டேய் மேடம் வந்துட்டாங்க வணக்கம் அண்ணி வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க வந்திருக்காங்க உன் பேர் தெரியாதுல அதான் உன்னை ராணி மேடம்னு கூப்பிட்டாங்க நாங்க இங்க அபி கூட கேரம் விளையாட தான் வந்திருக்கோம் அபி இல்லனா எங்களுக்கு பொழுதே போகாது அதனாலதான் நாங்க இங்க அபியை தேடியே இங்க வந்துட்டோம் அபி அபி உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா கேரம்ல ராணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலையெழுத்து சரியில்லைன்னா அதை மாத்திக்கிறதுக்கான முயற்சியில நாம இருக்கணும் அது ராணியா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி ராணி எனக்கு தான் நீ கேரம்ல இருக்கிற ராணிய பத்தி தான் பேசுறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதானே புரியுது நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு ஆடா எனக்கு இந்த விஷயம் முதலே தெரியும்பா சரிதான் அபி ஆடா ஏன்பா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சரி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் சரி நான் அடுத்து முன்னாடி போக்கற எது ஏய் நீங்க வா ஏய் என்னாச்சு நான் இந்த ஆட்டத்தை பத்தியே சொன்னேன் அப்புறம் அது இந்த ஆட்டத்தை பத்தி தான் சொல்றேன் ஆனா நீ போன்ல அதெல்லாம் சொல்லவே இல்லையே சரக்கு வாங்கிட்டு வர சொன்னதா அப்படி சொல்லணும் ஆனா இந்த பெரிய வீட்ல தான் பெரிய பார் இருக்கே அதுவும் ஓபன் வாங்க நல்ல சரக்கு அடிக்கலாம் வாங்க இந்த வாட்டி எங்க வீட்ல கோகுல அஷ்டமி ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது ஏன்னா என் ரெண்டு மருமகளும் டான்ஸ் ஆட போறாங்க இதுதான் ட்ரெடிஷனல் கோகுல அஷ்டமி மத்த வீட்ல எல்லாம் ஆர்த்தி எடுப்பாங்க பூஜை பண்ணுவாங்க அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வாங்க இல்ல இல்ல எங்க கோகுலஷ்டமி அப்படி இல்ல ரொம்ப பிரமாதமா நடக்க போகுது உங்க மருமகளும் ஸ்பெஷல் தானே அது என்னமோ உண்மைதான் ரன்பீர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் கோவமா இருக்கேன் கோவமா இருக்கீங்க இப்பதான் தல்ஜித் அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு மருமகளும் டான்ஸ் ஆட போறாங்களாமே ரொம்ப சரியா சொன்னீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நீ ஏன் பாடல நீ கிருஷ்ணனா மாறிடு நாங்க கிருஷ்ணரா மாறிட்டோம் அப்புறம் ராதாவை நாங்க டான்ஸ் ஆட விட மாட்டோமே அது மட்டும் இல்ல வருஷம் முழுக்க அவங்க சொல்றத கேட்டுதான் நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம் எல்லா கெஸ்டும் வந்துட்டாங்க நானும் போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரணும் ரன்பீர் பிராச்சி எங்க போய் கூட்டிட்டு வா கூட்டிட்டு வரேன் அப்புறம் சீத் நீ போய் ரியாவை கூட்டிட்டு வா இப்ப மணி கரெக்டா 12 ஆக போகுது கரெக்டா 12 மணிக்கு ஆர்த்தி எடுக்கணும் ஓகே ரெண்டு பேரும் போய் கூட்டிட்டு வாங்க சரி போலாம் அட வாங்க அங்கிள் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வந்துட்டாரு டட் வணக்கம் வணக்கம் அத்தை ஒரு நிமிஷம் இங்க வாங்களே இப்ப வந்துடுறோம் Thank you, thank you. அட மொத்த ஃபேமிலி இங்க இருக்கும்போது விக்ரம் இல்லாம எப்படிப்பா நீ எப்படிப்பா இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கம்மா நீங்க தப்பா நினைக்காதீங்க சித்தி உங்களை கேட்காமலேயே அண்ணனை நான் கீழே கூட்டு வந்துட்டேன் கீழே ஆர்த்தி எடுக்க போறாங்க வா போலான்னாரு கூட்டு வந்துட்டேன் சாரி அதான் வேற வழி இல்லாம நான் கூட்டிட்டு வந்துட்டேன் எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க வெளியில கூட்டிட்டு வந்து நல்லதுதான் பண்ணிருக்க இன்னைக்கு கோகுலாஷ்டமி இல்லையா மொத்த ஃபேமிலி ஒன்னாதானே இருக்கணும் நீங்க செஞ்சது சரிதான் அபியும் கூட இருந்தா தானே முழு ஃபேமிலியா இருக்கும் அவனும் கூட இருந்தா தானே நல்லா இருக்கும் அவனோட ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க ஆனா அவன் இல்ல இந்த குறை எப்பவும் என்னை விட்டு போகவே போகாது வா வா செம்ம பருப்பா எவ்வளவு பாட்டிலு இது பாரா இல்ல கடலான்னு தெரியலையே அப்படியே முழுகி ஏந்திருக்கணும்னு ஆசையா இருக்கே ஏ அபி நான் உனக்கு வேணா நான் 100 ரூபாய் தரம்பா தயவு செஞ்சு இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லிடாதப்பா எங்களை நீங்க ஃப்ரீயா குடிக்க விடுப்பா தாராளமா குடி பைத்தியமா நீங்க என்னென்னவோ பேசுறீங்க நல்லா உட்காந்து பொறுமையா எடுத்து குடி ஆ
எந்த சர்க்க வேணாலும் அடிக்கலாமா? உங்க இஷ்டம் தான் சொல்லு. எந்த பாட்டில் ஓபன் பண்ண, எதை ஓபன் பண்ண? சார் தேவையில்லாம கேரம் போர்டு கொண்டு வந்தோம். கேரம் யூஸ் ஆகும், டேபிள் மாதிரி அதை யூஸ் பண்ணுவோம். காயினுக்கு பதிலா கிளாஸ் வைப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் இதுல ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்கு, நான் டீ கொண்டு வரேன். வீட்ல யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களா? இல்ல சார், பிரக்யா மேடம் இத உங்களுக்காக தான் கொடுத்து விட்டாங்க. இத வாங்கிக்கோங்க சார். டேஸ்ட் பாத்துறோம். ஆமா, டேஸ்ட் பாக்கறதுக்கு இல்ல, சாப்பிட கொடுத்திருக்காங்க சார். அட இருமா, முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டே சொல்றோம். இல்ல இல்ல சார், இத மொத்தமா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடுறோம் சாப்பிடுறோம். நீ அதை இங்க வை. இங்க கொடு, இங்க கொடு, இங்க கொடு. இங்க கொடுப்பா, இங்க கொடுப்பா. கொடு. தேங்க்யூ சோ மச். சரக்கு இருக்கு, சைடிஷ் இருக்கு, இனி சிறப்பா குடிக்க வேண்டியதா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுப்பா. ராணி மேடம், அதாவது அண்ணி, உன்னை வீட்லயே குடிக்க அலோ பண்றாங்களா? என்ன அலோ பண்றாங்கன்னா? அதான்ப்பா, தனு அண்ணி வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதான்ப்பா கேட்டேன். ஏய் இல்ல, இங்க எல்லாமே தலைகீழதான். இங்க இருக்காங்களே அந்த ராணி அண்ணி, நான் குடிக்கலன்னதான் என்ன திட்டுவாங்க. ஏன் தண்ணி அடிக்கலன்னு கேப்பா? என்னடா சொல்ற? அதாவது தனுக்கு நான் குடிக்கிறது எப்படி தப்பா தோணுச்சோ, அது உங்களோட இந்த ராணி அண்ணிக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் நல்லா குடிச்சனா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா வாழுன்னு வாழுங்க, வாழ விடுன்னு சொல்லுவாங்க. நானும் அதான் சொல்லுவேன். ஆனா உங்க ராணி அண்ணி இருக்காங்களே, குடிங்க குடிக்க வேங்க. அதனால நானும் குடிக்கிறேன், நீங்களும் குடிங்க. இல்லன்னா அவ தப்பா நினைச்சுப்பா. உங்களுக்கு என்ன பாட்டில் வேணுமோ செலக்ட் பண்ணுங்க, காலி பண்ணுங்க. உனக்கு டக்கரான அண்ணி கிடைச்சிருக்கா. சாரி 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 சாரி, அதாவது உங்களுக்கு சூப்பர் வைஃப் கிடைச்சிருக்காப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட நீ தொண தொண பேசாம கொஞ்சம் சரக்கு ஊத்துப்பா. இரு நான் ஊத்துறேன். உங்க கிளாஸ் கொடுங்க. கிளாஸ்ல ஏன்ப்பா தலையிலா இருக்கு? இவன் தான் குடிச்சிட்டு வச்சிருக்கான் நினைக்கிறேன். அதை இதுல டிப் பண்ணி குடிங்க. பண்ணு பண்ணு. ஏய் சும்மா சொன்னேன். முதல் ரவுண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேர்ல. அட உண்மையாவே ரொம்ப அழகான மருமகளுங்க தான் கிடைச்சிருக்காங்க. அப்படியே வீட்டோட லக்ஷ்மி பார்வதி மாதிரி இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்க்க ராதா மாதிரியே இருக்காங்க. ஆனா ஒரு ராதா தானே இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ரெண்டு ராதா எப்படி இருக்க முடியும்? அன்னைக்கும் ராதா ஒருத்தி தான், இன்னைக்கும் ராதா ஒருத்தியா தான் இருக்க முடியும். ரன்பீரோட ராதா நான் ஒருத்தி தான். ராதா எப்போதுமே ஒருத்தி தாமா, ஆனா அவளோட ரூபம் வேற வேறையா இருக்கும். சில நேரம் கிருஷ்ணரை வம்பளுக்குற கோபியா இருப்பா, சில நேரம் கண்ணங்கூட சேர்ந்து ஆடுற துணைவியா வருப்பா. சில சமயம் அவரை பூஜிக்கிற பக்தரா இருப்பா, சில நேரம் புல்லாங்குழல் இசையா இருப்பா. எதுவானாலும் சரி, கிருஷ்ண மேல உயிரா இருந்தா. இன்னைக்கு என் ரெண்டு மருமகளுங்கள யாரு கிருஷ்ணாவை நினைச்சு அற்புதமா டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு என்னோட வளையல கொடுப்பேன். என்னோட இந்த வளையல இருக்கே டெல்லியிலேயே ரொம்ப பழமை வாய்ந்த கடையில இருந்து செய்யப்பட்டது. அதனால இது ரொம்ப ரேரான வளையல், ரொம்ப காஸ்ட்லியும் கூட. தேஜு சொல்லுங்கக்கா. ஆஹா, அருமையான தங்க வளையல். இது பார்க்கும் போது அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. இது யாருக்கு கிடைக்குதோ, அவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியும் கொடுத்து வச்சவங்களோன்னு சொல்லுவேன். என்னக்கா இது? உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. இந்த அழகான வளையல் உங்களுக்கு வேணும்னா டான்ஸும் அழகா இருக்கணும் இல்லையா? இப்ப கிருஷ்ணரை நினைச்சு மெய் மறந்து டான்ஸ் ஆடுங்க, அப்புறம் தானா உங்களுக்கு டான்ஸ் வந்துடும். மனசையும் oh,
சரி சரி எல்லாரும் கேளுங்க, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நைட் லைட்ட போடுங்க, அப்பதான் மருமகளுங்க ஆடும் போது ரொம்ப அழகா தெரியும்ல. சீக்கிரம் ஏ